வணக்கம் நான் உங்கள் வாசன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நார்த் கோவாவில் தான் இருக்கோம். ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டே 5 வ்ளாகு. ஸோ வந்து உண்மையாகவே கோவா வந்து வேறு லெவலுங்க. உண்மையை சொல்லப்போனால் ஒரு பார்ட்டி வேர்ல்டு தாங்க, பட் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, பேராசைலிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூபா டைவிங், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ வந்து அதெல்லாம் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுலே தான் போகுது. ஒரு 5 ஆக்டிவிட்டீஸ் பக்கம் நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வந்து அது எந்த அளவுக்கு நடக்கும்னு தெரில. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்போஸ் திடீர்னு பிளான் மாறினாலும் மாறலாம், இன்னும் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் ஆட் ஆனாலும் ஆட் ஆகலாம். ஸோ வந்து ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயர்டாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா தூங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. அதே மாதிரி காலையில் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக இருந்துச்சிட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளை பிக்கப் பண்ணால் அவங்க வந்துட்டு இருக்காங்க. நேற்றே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பேசி புக் பண்ணியாச்சு. எங்கள் 4 பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கேம்ஸ் புக் பண்ணியிருக்கோம். அது என்ன ஏதுன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோவில் பார்ப்பீங்க. சரிங்க, வண்டி வந்ததுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:40 ஆச்சு. ஸோ வந்து நாங்கள் வந்து பஸ்ஸில் வந்து 7:00 ஏறினோம். பட் வந்து பஸ்ஸு போகுது போயிட்டே இருக்கு. அப்புறம் இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகணும்னு பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர்ஸ் போடுவோம்மா. பட் வந்து இதெல்லாம் நம்மகிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் தூங்கவே இல்லையா, பஸ்லேயே தூங்க ஆரம்பிச்சிட்டோம், நல்லா ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. என்ன வீடியோ போட்டு போக மட்டும் அப்பப்போ மாஸ்க் கட்டிக்கிற மற்றபடி வேறு எதுவும் கிடையாதுங்க. சரிங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு போயிடலாம். பஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகுது போயிட்டே இருக்குங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எவ்வளோன்னு கேட்குறோம், இப்போவும் 60 கிலோமீட்டர்ஸுங்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகாராஷ்டிராக்குள்ளே இருக்கிற மால்வான் பீச் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ வந்து இங்கே தான் பார்த்துட்டுனா அந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும். இதோ இங்கே தான் வந்து பார்த்துட்டுனா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். ஸோ வந்து டிக்கெட்ஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்துட்டோங்க. பேகெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாக்கருக்குள்ளே வச்சிட்டோம். ஸோ வந்து ஷூஸு செருப்பு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க, நாங்களும் ரிமூவ் பண்ணிட்டோம். இதோ வந்தாச்சுங்க. இங்கே தான் பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது. ஸோ வந்து நாங்கள் இதெல்லாமே பே பண்ணிட்டோம். என்னென்ன இன்றைக்கி பண்ண போகிறோம்னு சொல்கிறேன். ஸ்கூபா டைவிங் பண்ண போகிறோம், அந்த தண்ணிக்குள்ளே போகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாட்டர் ஸ்போர்ட்ஸ்னால் அந்த வேகமாக போடுற ஸ்பீட் போட்டு அந்த மாதிரி சம்திங்லாம் நிறைய வருது. அப்புறம் வந்து பேராசைலிங், அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போட்லேருந்து அப்படியே மேலே பறக்கிறது, இதெல்லாம் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்திங்கன்னா பேராசைலிங் பண்ணுறக்காங்க. அந்த போட்டுக்கிட்ட போயிட்டுருக்கோங்க. அப்படி இங்கே ஒரு போட் எடுத்துகிட்டு அப்படி இன்னொரு போட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இதோ அந்த போட்டுக்கிட்ட வந்தாச்சுங்க. எல்லோரும் மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு. ஸோ வந்து அப்படியே மேலே ஏற வேண்டியதான். போட்டு வேறு இந்த ஆட்டோ ஆடுது. ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பேர் யார் பறக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நானும் நித்தியும் பறக்க போகிறோம். ஸோ வந்து வேறு லெவல் செஞ்சிடலாம். உண்மையாவே ஆனா உங்களுக்கு வாய்ஸ் கேட்குமா சரியா தெரியல. சோ வந்து இந்த ஹைட்டை காமிக்கிறேன் பாருங்களேன். பயமா நமக்கா சேச்ச. நமக்கு மட்டும் சம்பவம் எங்கேருந்து நடக்குதுன்னே தெரியலைங்க. ஜாலியாக மேலே போய் விளாக் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா பேராகிளைடிங் அப்படியே ஜொயின் சுற்றிடுச்சு. பேராகிளைடிங்கில் பேராசைலிங் அப்படியே ஜொயின் சுற்றிடுச்சு. அப்புறம் ஆனால் செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கான்னு கேட்டால் எனக்குலாம் துளி கூட பயம் இல்லைங்க, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பட் இன்னும் நல்லா டாப் ஹைட்டு கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. கீழே தண்ணியிலே இருக்கும் போது வேணால் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு அட்வென்ச்சர் ஃபீல் வந்துச்சு. சரி பஞ்சி ஜம்பிங் பண்ணலாங்க, பட் இன்றைக்கி பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டே ஃபுல்லாமே இது கூட முடிஞ்சிடும். பஞ்சி ஜம்பிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து அப்படி தலையிலே குடிக்கிது. பட் வந்து அதுக்கு வந்து காஸ்ட்லி, கொஞ்சம் இல்லை நிறைய காஸ்ட்லி. அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கோம். பட் முடிஞ்ச அளவுக்கு அதை ட்ரை பண்ணலாம். இதுதான் நம்மளை பயப்படுத்துல, அதுவாக அது பயப்படுத்துதான்னு பார்க்கலாம். அப்படியா,
பாருங்க பையன் என்னென்னமோ சொல்றான் அதெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ பயமா இருக்குமாமா சரிங்க பாத்துக்கலாம் இதுக்கே நம்ம பயப்படல அதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம அண்ணாங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே போய் ஜாலி பண்ணிட்டு வந்துட்டாங்க நம்ம ஃப்ரெண்டும் போயிட்டு வந்தாச்சு நான் எப்படினா இருந்துச்சு அண்ணனுக்கு இப்போ தலை சுத்துதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் திரும்பி நின்றுட்டேன் ஒரு மாதிரி இங்கே போட்டில் இறங்கி திரும்பி நின்றுட்டு ஆர்டர் பட் நமக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா வேற லெவல் பண்ணியாச்சு இதெல்லாம் என்னங்க பயம் இதை விட பெருசாக நம்ம வேற லெவல் பண்ணிடலாம் வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லேண்ட் ஷேட் திருப்பிட்டாங்க ஸோ வந்து போயிட்டு இருக்கோம் இதோ அங்கேருந்து இந்த சின்ன போட்டில் கூப்பிட்டு வந்து இங்கேருந்து வந்துட்டோங்க ஸோ வந்து அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீ சிக்னஸ் வந்துருச்சு என்னென்னாச்சு லைட்டாக தலை சுற்றி அது எல்லாத்துக்கும் இருக்கிறதா எனக்கும் லைட்டாக அந்த ஃபீல் இருக்குது பட் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எல்லாம் சரியாக போயிடும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எல்லாம் சரியாக போயிடும் வாங்கினா வாங்கணும் எல்லாம் பார்த்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் தாங்க போக போகிறோம் இது வந்து அவர் தான் ஓட்டுவார் பட் நம்ம ஹேண்டில் பார் மட்டும் நம்ம வச்சுக்கணும் எப்படிங்க பாருங்க வேற லெவலில் போகிறாருல பட் இதை வந்து கோபுரோவில் ஷூட் பண்ண முடியுமான்னு தெரில ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்பீடாக போகுதுங்க உங்களுக்கு தெரியுது அது எவ்வளோ ஸ்பீடாக வர்றாருன்னு பாருங்களேன் முன்னாடி இருக்கிறவரெல்லாம் கண்ட்ரோலே கிடையாது ஸோ வந்து இதை வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுறேங்க ஸ்விங் த்ரோட்டில் சேருகிறார் அப்படி பிடிச்சிக்கோ வாய்ப்பு இருக்கு ஸோ வந்து அதை முடிச்சாச்சு சரி அடுத்தது என்ன பண்ண போகிறேன் எங்களுக்கும் தெரில ஒன்று ஒன்றாக கூப்பிட்டு போகிறாங்க ஸோ வந்து அடுத்தது என்னன்னு சொல்லும் போது நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் ஸ்லிப்பிங் பம்பரில் தான் இருக்கும் ஸோ வந்து இப்படியே ஜொயின் படுத்துக்கிற மாதிரிங்க ஸோ வந்து படுத்துட்டு அப்படியே போயிட்டு கீழே விழு காட்டுற மாதிரி விழுகாது விழுகாது கை பிடிச்சேன் நான் தான் ஒரு கை தானே பிடிச்சிருக்கேன் அப்போ ஒன்று இல்லை இது வந்து எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி வந்து ஒரு போட் வந்து நம்மளை கட்டி இழுத்துட்டு போகணும் லாக் எட்டி ஒரு உதவும் வச்சுங்க விழுமான்னு நினச்சேன் பட் விழுக்கல இதுவும் வேற லெவலுங்க நல்லா இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு அப்படியே ஆனால் பேக்லாம் பெயின் ஆகுதுங்க அப்படி தட்டி 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 இது பண்ணுறதுனால இது எப்படி தெரியுமா போகுதுங்க நம்ம அப்படியே படுத்துருக்கோம் நமக்கு முன்னாடி வந்து அந்த போட் நம்மளை கட்டி இழுத்துட்டு போகுது அப்படியே போக 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 டக்குன்னு லெஃப்ட் திரும்பிடுறாரு நம்மளும் அப்படியே ஜொயின் திரும்புகிறோம் பட் வந்து நான் ஒரு கையை விட்டுட்டுலாம் வீடியோ பண்ணிட்டு இருந்தேன் பட் கரெக்டாக பிடிக்க வேண்டிய இடத்துலலாம் கரெக்டாக பிடிச்சிட்டேங்க சரிங்க நம்ம அப்படியே அடுத்தது கண்டினியூ பண்ணலாம் இதுக்கு பேர்லாம் என்னன்னு தெரியலைங்க ஆக மொத்தத்தில் கூப்பிட்டு வந்துட்டாங்க இப்படி சாஞ்சு உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படியே நம்ம போகிற மாதிரிங்க வேற லெவல்ல இருந்துச்சுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பனானா ரைடு
பயந்துட்டு மாடி ஓ ஏறி உட்காந்தாச்சு பிடிக்கவே இடம் இல்லைங்க இந்த கேமில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வண்டியை வந்து நிறுத்தும் போது விழுந்துருவோம்னு சொன்னாங்க இதோ அந்த ஷிப்பு கூட கனெக்ட் பண்ணிட்டாங்க புறப்படலாமா அடுத்தது வந்து ஸ்கூபா டைவிங் இந்த போட்டில் தான் ஏறணும் ஸோ வந்து அந்த வாட்டர் கேம்ஸ் எல்லாமே முடிஞ்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங் பண்ண போறோம் ஸோ வந்து அதுக்காக தான் ஒரு போட்டில் ஏறி இன்னொரு போட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அந்த போட்டில் போயிட்டு அந்த சேஃப்டி கேர்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே நம்ம ஸ்கூபா டைவிங் போயிடலாம் கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் தண்ணிக்குள்ள எடுத்துகிட்டு போக முடியும் அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போகலாம் பட் ரிஸ்க் எடுக்க விரும்பல ஸோ வந்து அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் வீடியோ வந்து எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் கன்ஃபார்மாக எடுத்து கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரில அப்படி சப்போஸ் எடுத்தால் கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுவேன் முடியாத பட்சத்துக்கு கோபுரம் வந்து இப்போ உங்களுக்கு வேறு லெவலில் ஷார்ட் எடுத்துறேன் இதோ அந்த ஸ்கூபா டைவிங் பண்ணுற போட்டுக்கு வந்தாச்சுங்க நம்ம பின்னாடி இருக்குது அந்த போட்டு ஸோ வந்து உள்ளே போயிட்டு வேறு லெவலில் பண்ணலாம் ஸோ வந்து அடுத்த போட்டுக்கு ஷிஃப்ட் ஆக போகிறோங்க வலுக்குது இங்கே ஸ்கூலில் தான் கடைசி பெஞ்சு சிப்புலியுமா வாங்க வாங்க நமக்காகவே அளவெடுத்து செஞ்சு வச்சுருக்காங்க கூப்பிட்டு பின்னாடி உட்காரதுக்கு முன்னாடி வாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்களேன் ஸோ வந்து டோக்கன் கொடுத்துட்டாங்க நம்மளோட டோக்கன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 27 ஆக்சுவலாக வந்து ஃப்ரெண்டுக்கு தான் 27 வந்துச்சு எனக்கு வந்து 7 வந்து ரொம்ப ராசியான ரொம்ப லக்கியான அது இல்லாமல் என்னோட ஃபேவரட்டான நம்பராக குடுறா அப்படின்னு கேட்டால் கொடுக்க மாட்டேன்னா உனக்கு நீச்சல் தெரியாத மாப்பிள்ள ஃபஸ்ட்டு நான் போய் ட்ரை பண்ணி பார்த்து வரேன் உடனே கொடுத்துட்டா ஸோ வந்து நமக்கு 27ங்க அதே மாதிரி வந்து 2 மினிட்ஸ்க்கு வீடியோ எடுத்து தருவேன் சொல்லியிருக்காங்க பட் என்ன ஏதுன்னு தெரில நான் எல்லாமே வீடியோ இன்க்ளூட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லிடுறேங்க இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்கூபா டைவிங் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் வந்து நமக்கு எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு 2 பேர்னு சொன்னாங்க பட் வந்து எனக்கு நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க சொல்லி தராங்க ஸோ வந்து சொல்லி தந்து முடிச்சுட்டு ஒரே அமுக்க அமுக்கி உள்ளே தள்ளிடுறாங்க நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதாங்க தெரியும் அதுவும் இல்லாமல் எனக்கு ஸ்கூபா டைவிங் பண்ண ரொம்ப நாள் ஆசை எனக்கு கொஞ்சம் நீச்சல் தெரியுங்க ஸோ சப்போஸ் இந்த ஸ்கூபா டைவிங் சொதப்பிடுச்சுன்னா அவங்களேன் டக்குன்னு எல்லாத்தையும் கழட்டி போட்டு அந்த பக்கத்தில் ஒரு பாறை இருக்குது பார்த்தீங்களா டக்குன்னு நீச்சல் அடிச்சு போய் பாறை மேலே ஏறி உட்காந்துருவேன் வேறு வழி இல்லை என்ன பண்ணுறது எனக்கு இன்னமும் இவனுங்களை பார்த்தாலாம் பயமாக இருக்குங்க ஏதோ இந்த நரகத்தில் இந்த கும்பு வச்சு திரிவானுங்களா அவனுங்கள மாதிரியே திரிகிறானுங்க லைட்டாக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது போட்டு ஒரே அவங்க அமைக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்படிலாம் சொல்லக்கூடாது ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக தான் சொல்லி தந்துட்டுருக்கேன் சும்மா ஒரு ஃபண்ணுக்காக இப்போ பிரச்சனை என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறவர் எல்லாமே ஹிந்தியில் தான் கொடுத்துட்ருக்காரு நமக்கு தெரிஞ்ச அந்த துண்டோ துக்கடோ ஹிந்தியை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது நமக்கு தெரிஞ்ச ஹிந்திலாம் உட்டோ பைட்டோ மேர்த்தும் பியார் ஹர்த்தாகும் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஹிந்தி கானா அப்புறம் வந்து என்னது இந்த வேறு என்ன கித்னா பைசஹே இது மட்டும்தாங்க நமக்கு தெரியும் மற்றபடி வேறு எதுவும் தெரியாது இங்கிலீஷும் அறகுறை எப்படியோ அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது பழகிட வேண்டியதாங்க நம்ம சேனலில் கேரா புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெலி கண்டு விட்டுக்கிட்டிங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன் இன்னும் நமக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருக்காங்க 5 பேத்துக்கு அடுத்தது நம்ம தான் ஸோ வந்து இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சும்மாவே வாயை திறந்தாலே சிரி சிரின்னு சிரிப்பேன் அவங்க வேறு வாயிலே வைக்கிறாங்க ஆக்சிஜன் கேஸ் ப்ரோ இது என்ன ரொம்ப அது வேணாம் ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன்டா அவங்க வேற வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கேஸை வந்து மௌத்தில் வைக்கிறாங்க ஸோ வந்து நான் வேற சும்மாவே சிரிப்பேன் ஆக்சிஜன் கேஸ் வாயில வச்சு நல்ல ஒரு சிரி சிரிச்சு தண்ணி உள்ள போந்துருச்சுன்னா என்னங்க பண்றது ரொம்ப வெயிட்டா இருக்குங்க We'll be right back.
போயிட்டு வந்தாச்சுங்க. உண்மையை சொல்ல போனால் வேற லெவலில் இருந்துச்சு. ஆனால் வந்து காது வலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியல. ஸோ வந்து என்னால் முடியல, கீழே போக போக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் காரணமாக தான், ப்ரெஷர்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கம்மி தான், தண்ணிக்குள்ளே போக போக ப்ரெஷர் கம்மியாகிறதுனால தான் அந்த பெயின் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு அது இவங்க ப்ரொவைட் பண்ணல, காது கிட்ட ஏதாவது ப்ரொவைட் பண்ணியிருந்தால் மேபி அந்த பெயினை நம்ம தவிர்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். மித்தப்படி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ வந்து மீன் சும்மா ஜொயின் 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 முன்னாடி போயிட்டே இருக்குங்க. நான் அது கூட விளையாண்டுட்டு இருந்தேன், அப்புறம் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தேன், அந்த ஃபுட்டேஜஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையை சொல்ல போனால் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வரும்போது ஒரு வேற லெவல் சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹிந்தியில் ஏதோ பேசிகிட்டே இருந்தார். நான் வந்துட்டு நான் இப்படி முடிச்சுக்கிட்டே இருந்துட்டு பையா ஹிந்தி நகி மாலும் தமிழ் மாலும் தமிழ் இங்கிலீஷ் மாலும் அப்படின்னா, அதுக்கு இவர் இருந்துட்டு இவரை பார்த்துட்டு டேய் தமிழில் பேசுதா இவன்ட்ட அப்படின்ட்டாரு. அப்போ உங்களுக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேனா, அதுக்கு இவர் இருந்துட்டு அது ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் அப்புறம் அவருக்கு தமிழில் தெரியும் அப்படின்னு சொன்னார். வேற லெவல் பண்ணாருச்சு. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துங்க, ஹைதராபாத்தில் தமிழ் நல்லா தெரிஞ்சுவாங்க. தோ ஸ்கூபா டைவிங் எல்லாருமே நம்ம பசங்க எல்லாருமே முடிச்சிட்டாங்க. ஸோ வந்து அங்கேருந்து இங்கே கிளம்பிட்டோம். ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு போட்டுங்க, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளை கரைக்கு கூட்டு போகும். போகும்போது ஏதாவது சம்பவம் நினச்சுன்னா அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். சம்பவம்னா திடீர்னு போட்டு ஏதாவது கவுந்துருச்சுன்னா, அண்ணன் ஏதாவது குதிச்சிட்டாருன்னா வெளியே, அந்த மாதிரி சின்ன சின்ன. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து கிளம்பியாச்சு. ஸோ வந்து சும்மா அடிச்சுட்டு கிடக்கிறாங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ வந்து அப்படியே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேண்டுக்கு போயிட்டு நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் வந்து அப்படியே கரைக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. எங்களோட லாக்கருக்குள்ளே இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து வந்தாச்சு. ஸோ வந்து எல்லாமே லாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் ஆமாம், மகாராஷ்டிராவில் வந்து 6 மணிக்கு லாக்டவுனு. ஸோ வந்து நாங்கள் வந்து இங்கேருந்து எப்படியோ 4 மணிக்கு புறப்பட்டால் தான் பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து 6 மணிக்கு மேலே போக முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர்லாம் க்ளோஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே நான் கேள்விப்பட்டதை வச்சு தான் சொல்கிறேன். இங்கெல்லாம் எல்லா கடையும் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்கம்மா, 4 மணியில் ஃபுட்டெல்லாம் கிடைக்காது. ஸோ வந்து இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:40 ஆச்சு. இப்போ தான் நான் குளிக்க போகிறேன், குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட முடியுமான்னு தெரியல, பட் சரியான பசிங்க. வண்டிக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், அட்லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்துருச்சுங்க. பஸ்ஸு வந்து நிறுத்துனாங்க, டீ பிரேக் எடுக்கிறதுக்காங்க. நான் வந்து நல்லாவே தூங்கிட்டேங்க, பட் பசிக்கும் செஞ்சுட்டு இருந்துச்சு, நான் சாப்பிடலன்னு சொல்லிட்டேன்ல. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே போய் அப்படியே டீ வாங்கிட்டு வந்து பஸ்ஸில் உட்காந்துட்டேன். எல்லாம் குறுகுறுன்னு பார்க்குறாங்க, ஆனால் போங்கடா நாங்கள் அப்படி என்னோட ஜேர்னியை நான் என்ஜாய் பண்ணுறேன். யாரும் எதுவும் சொல்லலை, எல்லாருமே ஜாலியாக தான் எடுத்துக்கிட்டாங்க. பட் வந்து இப்படி வண்டியில் போக போக வீசிட கூடாது, ஏன்னா நம்மளே எத்தனை பாட்டி பார்த்துருப்போம். ரயிலில் போக போக எச்சத்து போகிறது, எடுத்து தூக்கி வீசுறது, அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. நம்ம பேக்லேயே போட்டுக்கலாம். இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறது பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. பட் நான் இந்த மாதிரி நிறைய டம்ளர்ஸில் வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கேன், சின்னதாக தான் இருக்கும் பட் வந்து டேஸ்ட் குறையே சொல்லக்கூடாது. மகாராஷ்டிராலையும் இந்த மாதிரி தான் இருக்கும், கர்நாடகாலையும் இந்த மாதிரி தான் இருக்கும். சில இடத்துல மட்டும் கொஞ்சம் சைஸ் மாறுவாங்க. ஸோ வந்து நல்லா தூக்கங்க, நல்லாவே தூங்கியாச்சு. ரூமுக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. ரூமுக்கு வந்து எத்தனை மணிக்கு வந்து ரீச் ஆனோம்னு பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு வந்து ரீச் ஆனோம். இப்போ வந்து டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12:00 ஆச்சுங்க. ஸோ வந்து நான் அதாவது ஃபஸ்ட்டு கேமரா ஆன் பண்ணும்போது 12:00, இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது 12:10 நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள் பார்க்குறேன். எஸ் 12:09. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ வந்து ஆக்டிவிட்டீஸ் நிறைய ட்ரை பண்ணணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. ஸோ வந்து அந்த மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சீசன் டைம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சீசன் இல்லாத டைம். இது வந்து பார்த்தீங்கன்னா சீசன் இல்லாத டைம் என்ன மாதம்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம். ஸ்கூபா டைவிங் நீங்கள் இன்றைக்கி பண்ண எல்லா ஆக்டிவிட்டீஸும் நான் எவ்வளோக்கு தெரியுமா முடித்தேன்? ஸோ 1600 ருபீஸுக்கு முடித்தேன். அதை வந்து 1500க்கு நம்ம முடிச்சிருக்கலாம், பட் 100 முடியல. ஸோ வந்து 1600 வரைக்கும் தான் பேசணும், பட் மற்றவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1500க்கு முடிச்சிருக்காங்க. பட் பேக்கேஜில் வந்து உங்களுக்கு எவ்வளோன்னு போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3000 or 3500 போடுவாங்க, 3500 சம்திங் போடுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்கெயின் பண்ணணும், பார்கெயின் பண்ணி நீங்கள் வந்து விலையை பேசிக்கலாம். அடுத்து அது வந்து ரொம்ப 3500, பட் வந்து எனக்கு சீசன் டைமில் எப்படின்னு தெரில, சீசன் டைமில் அவ்வளோ சீக்கிரத்தில் குறைய மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். முடிஞ்சளவுக்கு நீங்கள் குறைச்சி பாருங்கள், நல்லா பேசி பாருங்கங்க. ஒரு கடையிலனா இங்கே வந்து ஒரு 20-30 கடை இருக்குங்க. இத்தனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வீதியா, ஒரு 5-10 ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயே நிறைய கடை இருக்குது. ஸோ அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பண்ண ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை மாதிரிங்க, சரிங்களா? இந்த பேராசைலிங்க கூட ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம், சரி இது கொஞ்சம் நல்லா அட்வென்ச்சராக இருந்துச்சுன்னு சொல்லி. மித்ததெல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தை மாதிரினு வச்சுக்கலாம். நாளைக்கு நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். எனக்கே லைட்டாக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, நான் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பயப்படுற பர்சன் கிடையாது. பட் இருந்தாலும் நான் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக காலெலாம் நடுங்குது, என் ஃப்ரெண்டுக்கு காலெலாம் நடுங்குது. அதாவது அந்த இடத்துல போய் நின்னால் நான் கண்டிப்பாக நடுங்குதா செய்யும். அது என்னன்னு சொல்லி நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள். ஸோ வந்து ஓகே, நான் வந்து வீடியோ என் பண்ணிக்கிறேன். டாட்டா பை, டேக் கேர். அவ்வளோ பண்ண சேவை போங்க, அதேமாதிரி ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகான் தெரிய விடுவீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன். பாய்.